ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் டிப்ஸ் 100/100 சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இன் விச் இயர் ஹைதர் அலி டைட் ஆஃப் கேன்சர், அதாவது ஹைதர் அலி வந்து எந்த போரில் வந்து கேன்சரால் இறந்தார் அப்படின்னா, ஆன்சர் வந்து செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரில் தான் ஹைதர் அலி வந்து இறந்து போனார். செகண்ட் கொஸ்டின், இன் விச் இயர் பூர்ண சுவராஜ் டே வாஸ் செலிப்ரேட்டடு, 1930. பூர்ண சுவராஜ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், முழு சுதந்திர தினம் நம்ம எந்த வருஷம் கொண்டாடணும் அப்படின்னா 1930. மூணாவது கொஸ்டின், நேம் ஆஃப் த தமிழ் லீடர் ஹூ ரிலீஸ்டு த மேகசின் யங் இந்தியா, அதாவது யங் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகையை வந்து நடத்தியது யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள். ஃபோர்த் கொஸ்டின், டியூரிங் ஹூஸ் பீரியட் கர்நாடிக் மியூசிக் வாஸ் ஆரிஜினேட்டடு, சோலா பீரியடு, அதாவது கர்நாடிக் மியூசிக் வந்து யாருடைய காலத்தில் வந்து துவங்கப்பட்டது அப்படின்னா சோழர் காலத்தில் தான். அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின், த ஐடியா ஆஃப் பாகிஸ்தான் வாஸ் ப்ரொபோண்டட் பை ரஹ்மத் அலி, அதாவது பாகிஸ்தான்னு தனி நாடு வேணும்னு முதல் முதலே ஒரு எண்ணத்தை உருவாக்கியது யார் அப்படின்னா ரஹ்மத் அலி அவர்கள் தான். அடுத்தது, ஹூ வாஸ் கால்டஸ் தாதாபாய் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய தாதாபாய் என்று அழைக்கப்படுவர் விஜய ராகவாச்சாரியர் அவர்கள். அடுத்த கொஸ்டின், ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா சார் இலிஜா இம்பே, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவுடைய முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சார் இலிஜா இம்பே. அடுத்த கொஸ்டின், விச் ஃப்ரீடம் ஃபைட்டர் வாஸ் அஃப்ளிக்டட் பை லெப்ரசி, சுப்பிரமணிய சிவா, அதாவது எந்த சுதந்திர போராட்ட தியாகி வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா அவர்கள். அடுத்தது, கெரியர் ஆஃப் விஓ சிதம்பரனார், அந்த விஓ சிதம்பரனாருடைய தொழில் என்ன தொழில் அப்படின்னா வியாபாரம், இஸ் எ ட்ரேடர். அடுத்தது, ரியல் ஃபவுண்டர் ஆஃப் நாயக்கரூலின் மதுரை, ஆன்சர் வந்து திருமலை நாயக்கர். மதுரையில் வந்து நாயக்கரூலோட ரியல் ஃபவுண்டர் யார் அப்படின்னா திருமலை நாயக்கர். இந்த 10 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஎன்பிஎன்சி எக்ஸாமுக்கு. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.